வணக்கம். சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29 2025 சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பெயர்ச்சி அடையும். இதனுடைய அந்த கண்டினியூஷன் எவ்வளோ காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி எப்போவுமே வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அவுட் ஆஃப் 9 கோள்களில் சனி மட்டும்தான் 2.5 வருஷம் தோராயமாக, சில காலத்தில் 2.25, சில காலத்தில் 2.75, அப்படியே ஒரு தோராயமாக முன்பின் வக்ரகதி இதெல்லாம் உண்டு. ஸோ சனி பெயர்ச்சி தான் அதிக நாட்கள் வந்து ஆளுமை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த முறை யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே உலகளாவிய சனி பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், தனி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் சனி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். விதியை நிர்ணயிக்கக்கூடியது சனி, அந்த விதி எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றத இந்த பெயர்ச்சியை நமக்கு கொடுக்க போகுது. ராசிக்கு வந்து தெளிவான பலன்களை கொடுக்குறேன். வீடியோவோட எண்டில் டீட்டெயிலாக சனியை பற்றி இன்னும் கிளாரிஃபிகேஷனும் ப்ளஸ் இதை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணுன்ற ஒரு எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன். ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். தேங்க்யூ. மீனம் ராசி ஜென்ம சனி வரக்கூடிய மீனம் ராசி, உங்கள் ராசிக்கு தான் சனி ஜென்மத்துக்கு வர்றார். உங்கள் ராசி மேலே தான் சனி வந்து உட்கார போகிறார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய 30 டிகிரி கிட்டத்தட்ட 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து பூர்வ பாத்ரா, அதாவது புரட்டாதி, அப்புறம் உத்தர பாத்ரா உத்திரட்டாதி ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களில் பாத வரிசையில் எண்ணிங்கன்னா அந்த புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் அப்படியே சனி உலா வருவார். அப்புறம் வக்ரம் அடைஞ்சு பின்னாடி வந்து மறுபடியும் ஃபார்வர்டில் போய் அப்படி இப்படி நடக்கும். இது வந்து 2025 மார்ச்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும். சரி, இப்போ மீனம் ராசியில் சேர்ந்தவங்களாம் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சந்திரன் எங் அதாவது மீனத்தில் சந்திரன் தான் மீனராசி, அது மேலே சனி பொசிஷன் ஆகிடுச்சுன்னா முதல்ல மனம், சந்திரனா உங்கள் மனசு, சந்திரனா உங்கள் சரீரம், உங்கள் உடம்பு. அப்போ மனசு ஏதோ ஒரு ஒரு அழுத்தம் அப்படியே மேலே வந்து உட்கார்ற மாதிரி வரும். இது வந்து முதல் சுற்று, 2ம் சுற்று, 3 சுற்றாக பிரிச்சிடணும். செகண்ட் ரவுண்டு உள்ளவங்களுக்கு வேக வேகமாக முடிவெடுக்கும், அதுலேயும் கலகம் குழப்பம் வரும், ஆனால் நன்மையில் போய் முடியும். முதல் சுற்று சோதனை வரும். சோதனை வரும்போது நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் உங்களுக்கு கரெக்டுன்னு தோணும். ஏன்னா உங்கள் வயது என்னவாக இருக்கும்னா less than 27 இருப்பீங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு உள்ளவங்க. அப்போ உங்களுக்கு வந்து நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது கரெக்டாக தோணும், இதுதான் பண்ணணும், இதுதான் சரி, இதுதான். அது வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும்னா படிப்பு, நீங்கள் படிக்கிற ஸ்கூல் ஆர் காலேஜ், அப்புறம் நீங்கள் வந்து வெளிநாட்டு முயற்சி, அங்கே போய் படிக்கலான்னு நினைக்கிறது, வேறு இடத்துல மாற்றி படிக்கலான்னு நினைக்கிறது, இந்த கோர்ஸ் விட்டு அதை படிக்கலான்னு நினைக்கிறது, இது எல்லாமே செல்ஃபாக ஒரு முடிவெடுக்காமல் கொஞ்சம் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு எடுப்பது இந்த சமயத்தில் சரியான முடிவாக மாறும்ன்றது என்னுடைய முதல் கருத்து. ரெண்டாவது வேலை. நான் இங்கே தான் வேலை செய்ய போகிறேன், நான் எடுத்தோடனே வெளிநாடு முயற்சி பண்ணுறேன், நான் எடுத்தோடனே பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் என் ஃப்ரெண்டோட பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். பட் இதெல்லாம் கரெக்டாக போய் முடியுமான்னு கேட்டால் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஏன்னா சனி ஃபஸ்ட் ரவுண்டு ஜென்ம சனியாக வந்துட்டாருன்னா தவறான முடிவை எடுக்க வைத்து வாழ்க்கையில் ஒரு பாடத்தை புகட்டுவார். எனக்கு ஒரு பாடம் வேணும், ஐ வாண்ட் டு லேர்ன் அ லெசன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதை ப்ரொசீட் பண்ணலாம், ப்ராசஸ் அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு முன்னாடி போகலாம். இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸே வேணாம், நான் வந்து ஸ்மார்ட்டாக தப்பிச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆலோசித்து நல்லா எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டு முடிவு எடுக்கிறது நல்லது. அடுத்தது திருமண விஷயம், ரிலேஷன்ஷிப். இப்போ தான் அடம் பிடிப்பீங்க, எனக்கு இந்த பையன்தான் பிடிச்சிருக்கு, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு பெண்ணை பழகிட்டீங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ பழகிட்டீங்க, நான் கல்யாணம் பண்ணி ஆகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் முடிவு பண்ணிட்டேன், கொஞ்சம் யோசிக்கலாம், டைம் எடுத்துக்கலாம், கல்யாணம் பண்ண வேண்டான்றது என் கருத்து இல்லை, அவங்கள தான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு என் கருத்து இல்லை. கருத்து என்னென்னா பொருத்தம் இருக்கா, ஒரு ரெண்டு பேருக்கும் நல்லா ஒத்து போகுதா, இது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட காதலா, இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு எமோஷனில் ஏதோ ஒரு டைமில் அப்படியே ஒரு அட்ராக்ஷனில் வந்துடுச்சா, நல்லா தீர்க்கமாக சிந்திச்சு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து முடிவெடுத்து. ஏன்னா ஜென்மசனி வரும்போது குழப்பத்தில் ஒரு இடத்த போய்ட்டு தள்ளிவிடும், அதுக்கப்புறம் போன பிறகு ஏண்டா இதெல்லாம் செஞ்சோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணவும் சம்டைம்ஸ் வச்சிடும். எல்லாருக்கும் இது நடக்க போகிறது இல்லை, இருந்தாலும் நான் என்னுடைய கடமையாக அதை ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன், யோசித்து செய்யுங்க. அடுத்தது நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னா குடும்பத்தில் கலகம்னு நான் சொன்னேன். ஃபேமிலிலாம் வந்து சில பேருக்கு ஒரு தனியாக போய் ஒரு வாழ்க்கையாக வாழணும் ஆசை இருக்கும், பட் ஆனால் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி 7 தசமி வரும்போது தான் ஒரு கலகம் பிறக்கும். ஒரு கலகம் பிறந்ததுன்னா ஒரு குழப்பம் வரும், குழப்பம் வந்து ஒரு சச்சரவு வரும், சச்சரவு வந்து அது தெளிவு பிறக்கும், ஒரு ஒரு சுயமாக அவங்கவுங்களுக்கு ஒரு சார்ஜ் கிடைக்கும், அதுதான் இந்த நேரம். ஸோ குழப்பம் பிறக்கும் நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் மீனம் 2ம் சுற்று வேலை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபம், ஒரு மாதிரி திடீர்னு ஒரு கோபம் வரும், ஒரு வேகம் வரும், ஒரு முடிவை துணிச்சல் எடுக்க வைக்கும்,
அப்புறம் அந்த முடிவை நோக்கி உங்கள் பயணம் நகர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கும் உத்வேகமான சிந்தனைகள்லாம் வளரும். இதெல்லாமே வந்து இந்த செகண்டுடைய ஏழை சரி வந்து உங்களை பொங்கி எழ வைக்கும், கண்ட்ரோல் இல்லாமல் உங்களை கோவப்பட வைக்கும். அதுதான் அந்த செகண்டோட, அதுதான் பொங்கு சனி. ஸோ இதில் நிறைய பேருக்கு நன்மை நடந்திருக்கு. ஏன்னா நியாயமாக நீங்கள் வேலை செஞ்சு, நியாயமாக நீங்கள் உழைச்சி, உங்களுக்கு எதுவுமே அங்கீகாரம் கிடைக்கல, போதுமான பொருளாதாரம் கிடைக்கலன்னா, ஸோ உங்கள் கோபம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களை டைவெர்ட் பண்ணி கொண்டு போகும். உங்களையே சில பேர் நிறைய பேர் முதலாளியாகவும் மாற்றுவாங்கல்ல. ஆனால் திங்க் பண்ணி செய்யுங்க, உங்கள் பேர்த் சார்ட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க. அதில் வந்து தொடர்புகள் சரியாக இருக்கான்றதை பொறுத்து தான் நீங்கள் முடிவுகள் எடுக்க கற்றுக்கணும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, மூன்றாவது சுற்று, தேர்ட் ரவுண்டு, 60+ ஜென்ம சனி. உடம்பு நல்லா இருந்ததுன்னா கடவுளுக்கு டெய்லி நன்றி சொல்லி, நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், அமைதியாக சந்தோஷமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது பெரிய பிளஸ்ஸிங். ஏன்னா மூன்றாவது சுற்று அப்படிங்கிறது முதல்ல உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு பெருசாக எடுபடாது. அடுத்த விஷயம் ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் வந்து அப்பப்போ ஏதாவது சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ண, அது ட்ரை பண்ணும். சனி வந்து ஜென்மத்திலிருந்தால் அப்படியே ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுங்க. பக்தி, பிரார்த்தனை, தானம், தர்மம்லாம் கை கொடுக்கும். இதெல்லாம் மீனத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சமயத்தில். பட் மீனம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குருவுடைய வீடு. அதனால் சனி என்னதான் கெடுதல் செய்ய நினச்சாலும் நன்மையில் பாடம் புகட்டுற மாதிரி ஒரு கெடுதலை செஞ்சு பாடத்தை கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ ஒரு போட்டு தண்டிக்காமல் ஒரு லெசன் மாதிரி ஏதாவது டீச் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு பலனை தான் அந்த சனி கொடுப்பார். அது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஓவராலாக ஜென்ம சனியிலேருந்து அவரோட பார்வைலாம் பார்த்தீங்கன்னா 3-7-10. 10ங்கிறது உங்கள் தொழில், 3ங்கிறது உங்களோட தைரியம், 7ங்கிறது உங்கள் பார்ட்னர்ஷிப், அது பிஸ்னஸ் இல்லை ஃபேமிலி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று தொழில், ஒன்று குடும்பம், ஒன்று உங்களுடைய மனசு, ஒன்று தலை. ஜென்மத்திலே வருது இல்லையா உங்கள் தலை மேலே. ஸோ உங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர். ஸோ இந்த சனியிலேருந்து கடக்கணுன்னா பக்தி, தான தர்மம், ஒருமை, நிதானம், இதெல்லாம் இருந்ததுன்னா ஸ்மார்ட்டாக நீங்கள் கடந்து வருவீங்க. என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது சனியுடைய ஒரு பெயர்ச்சியுடைய ஒரு தெளிவான ப்ரிடிக்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லோரும் மறுபடியும் கேட்காதீங்க ராசியா லக்னமா நட்சத்திரமானு. ரொம்ப தெளிவாக மறுபடியும் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சனி திசை உங்களுக்கு நடக்குதா அப்படிங்கிறத உறுதியாக பாருங்கள். சனி புக்தி உங்களுக்கு நடக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. இது ரெண்டுமே இல்லைனா இதோடய இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஜரண ஜாதகம், பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு உங்கள் ராசி சந்திரன் எங்கே இருக்காரோ அதற்கு சனி எங்கே இருக்கார் அதை ஒரு கால்குலேஷன் போடுங்க. ஏன்னா உங்கள் ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு சனி யோகரா பாவகிரகமா, அதே மாதிரி அவருடைய லக்னத்துலேருந்து என்ன பொசிஷனில் இருக்கார் இதை வெரிஃபை பண்ணிடுங்க. இதை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து நெகட்டிவாக வேலை செய்யுமா செய்யாதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடும். அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி சனி தசை, சனி புக்தி நடக்குதா, இல்லை சனி சுய ஜாதகத்தை தோஷம் அடைஞ்சிருக்கா, சனி யாருக்காவது ராகு அல்லது கேதுவோட இணைந்திருக்கா, அது எந்த ஸ்தானத்தில் இணைந்திருக்கு, இதை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ராசிக்கு அதை பொருத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். பொதுவாக சனி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருந்தால் நல்லது, எங்கெல்லாம் இருந்தால் கெட்டது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு லக்னத்துக்கு சனி 10-11 தான் அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம். மீதி இடங்கள்லாம் வந்து அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஆறாம் இடம் ஒரு சிலருக்கு கை கொடுக்கும், எல்லாருக்கும் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஆறாம் இடம் ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். அதேமாதிரி மூன்றாம் இடம் அது ஒரு செமி பாதி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் சனி இருக்கும். ஃபஸ்ட் ஹவுஸில் சனி இருக்கிறது ஒரு வகையில் நல்லதாக இருக்கலாம். அது யோகராக வந்தார்னா ஒரு வகையில் நல்லதாக பொருளாதாரத்தில் கொடுக்கலாம். பட் மன நிம்மதி, சுபாவங்கள், சுறுசுறுப்பு, உடல் நோய் இதெல்லாம் கொஞ்சம் மந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சனி வந்து டிஃப்ரெண்ட் ரோலை ப்ளே பண்ணுவார். நான் பொதுவாக 10-11 தான் அதிகமான நல்ல பலன்கள். சில பேருக்கு 5 இருக்கும், சில பேருக்கு 4 இருக்கும். 4 சுகம், ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணும். 5 அப்படிங்கிறது மனப்போராட்டம், வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போட்டு மனப்போராட்டத்தோடு வாழ்கிறது. 2 அப்படிங்கிறது குடும்பம். அந்த குடும்பம் வந்து குடும்பம், உங்கள் வாக்குஸ்தானம், உங்கள் வருமானம், இதெல்லாம் ஒரு போராட்டம் இருக்கும். அதே மாதிரி 12 விரயம், என்ன செய்தாலும் கடைசியில் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது விரயம் ஆகிடுதுன்ற மாதிரி ஒரு சோதனை. 7 அப்படிங்கிறது கண்டகம், எதிர்க்கவே சனி நின்னார்னா எல்லாத்தையும் தடைகளை சந்தித்து முன்னேற மாதிரி வரும். 8 அஷ்டமம், அதுதான் இருக்கிறதே ரொம்ப டஃப்பான இடம். ஒரு ஜாதகத்திலேயே 8 இடத்துல சனி இருக்கிற ஹாரோஸ்கோப்ஸ் தான் அதிகமான தடைகள், அதிகமான போராட்டங்கள், திருமண வாழ்க்கையில் சோதனைகள், நோய்கள், வருத்தங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திக்கிறது 8. அபூர்வமாக ஒரு சிலருக்கு அதே 8 நல்லது செய்யும். அது சப்ஜெக்ட் டு மற்ற பிளானட்டோடைய பொசிஷன் இருக்குது. அதாவது சனியோட இடத்துலேருந்து சில பிளானட்டோடைய பொசிஷன் பார்க்கணும். பார்வைகள் எப்படி இருக்குன்றத பொறுத்து பரிவர்த்தனை ஆயிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து வித்தியாசப்படும். பட் ஹையஸ்ட்டாக நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த 8 இடத்துல சனி கேது, 8 இடத்துல சனி ராகு, இந்த மாதிரி ஸ்தானங்கள் தான் ரொம்ப வர்ஸ்டாக இருக்குது. சனி செவ்வாய், சனி சூரியன். ஸோ சனி சூரியன் காம்போ, சனி செவ்வாய், சனி ராகு, சனி கேது,
இந்த காம்பினேஷனோட எட்டாம் இடத்துல இருக்கவங்களுக்கு தான் அதிகமான தொல்லைகளை ஹாரோஸ்கோப்பை ஏற்படுத்து. 9 பரவாயில்லை, 10-11 நல்லது. இதுதான் சனியுடைய பொசிஷன், இதை கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுடைய சார்ட் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் ராசி என்ன, அந்த ராசி வந்து உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் என்ன செய்ய போகுது, அது சனி வந்து பர்த் சார்ட்டு அந்த ராசிக்கு எப்படி இருக்கார், சனி தசை நடக்குதா புக்தி நடக்குதா, அப்படி நடக்கலாம் அதோடய பர்சன்டேஜ் குறையுது. லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு அந்த சனி எங்கே இருக்கார், அது யோகராக இருக்காரா அல்லது பவராக இருக்காரா, எப்படி பொசிஷன் பண்ணியிருக்கு, இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சனியுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். இப்படி எதுவுமே தொடர்பில் இல்லை, சனி தசை நடக்கலை, சனி புக்தி நடக்கலை, என் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கார், ராசிக்கு சனி கெடுதல் பண்ணலை, எதுவுமே இல்லைனாலும் கூட சனியுடைய இன்ஃப்ளூன்ஸ் கொஞ்சம் பண்ணும். அது ஒரு பர்சன்டேஜ் வேணால் குறையலாம், பட் அது இன்ஃப்ளூன்ஸ் கொஞ்சம் பண்ணும், அட்லீஸ்ட் 15-20% பண்ண ஆரம்பிக்கும். இந்த புரிதலோடு இந்த சப்ஜெக்டை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்றுன்னு சில கால்குலேஷன் இருக்குது. நீங்கள் உங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கோ, சந்திரன்னா உங்களுக்கு வந்து ராசிநாதன், இந்த சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்கு முன் வீடு, முன் வீடுனா ஒரு ஒரு ராசி முன்னாடி வீட்டில் இருக்கும், இல்லை சந்திரனுடைய சனி இருக்கும், இல்லை சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் சனி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பிறக்கும் பொழுதே ஏழை சனியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் ஸ்டோன் நீங்கள் பிறக்கும் பொழுதே ஒரு நியூபார்ன் பேபியாகவே நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் அந்த கருவிலேயே இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்னா உங்களுக்கு எப்படியும் 27வது வயசில் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், தோராயமாக நான் சொல்கிறேன், அது அக்யூரேட்டாக அது கால்குலேஷன் சொல்ல முடியாது, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பு டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த பிறக்கும் பொழுதே அந்த சார்ட்டில் ஏழரை சனி நடந்திருக்கான்றது அந்த சந்திரனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலருக்கு சந்திரன் இருக்கிறதுக்கு ரெண்டு வீடு முன்னாடி சனி இருக்கும், அப்படி இருந்தாலும் நீங்கள் குழந்தை பருவத்திலேயே ஏழரை சனியை அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இரண்டாம் சுற்று அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் அந்த 30-60 தான் கிராஃபு, மேக்ஸிமம் 30-60 வருது இரண்டாம் சுற்றாக இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு அந்த 55-56 வயதில் உள்ளவங்களுக்கு வந்தால் அது மூன்றாம் சுற்றாகவும் இருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் தேர்ட் ரவுண்டு வந்து அபோவ் 60 கன்ஃபார்மாக அது தேர்ட் ரவுண்ட் ஆர் ஃபோர்த் ரவுண்டாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அந்த ஏழரை சனியாக பிரிச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட் ரவுண்டு தான் வந்து அதிகமான சோதனைகள், இரண்டாம் சுற்றுக்கு பேர் வந்து பொங்கு சனி, அந்த சனி நடக்கும்பொழுது அது உங்களுக்கு சுய ஜாதத்தோடையும் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சனி எப்போ வந்தாலுமே வந்து விதியை நிர்ணயிக்கக்கூடியவர், விதியை மாற்றக்கூடியவர், ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து திருப்பூனையாக அமையக்கூடியவர் தான் சனி. இது எப்படி உங்களுக்கு பொருந்திருக்குன்னு பார்த்து நீங்கள் புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோலஜியே கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் வந்து அந்த சனியோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ அவர் தான் வந்து ஆயில் காரகன், அவர் தான் ஆரோக்கியத்தை நல்லபடியாக கொடுப்பார், ஆயில் நல்லா கொடுப்பார், கடைசி வரைக்கும் ஸ்திரமாக வாழ வைக்கிறது, விதியை நல்லபடியாக கொண்டு போகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடுவிரல், மிடில் ஃபிங்கர், அந்த மிடில் ஃபிங்கர் கீழே இருக்கிற மவுண்ட் தான் வந்து சனியுடைய மேடு, அந்த மேடு வந்து இந்த சனியுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கும். விதி ரேகைன்றதே கீழேருந்து மேலே ஏறும், அது வந்து உங்களுக்கு அந்த சனியுடைய விதி எப்படிப்பட்ட விதியாக இருக்குன்றதையும் காமிக்கும். ஸோ சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் டாமினேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகத்துக்கும் விட ஒரு வலிமை வந்து எக்ஸ்ட்ராவாக சாட்டர்ன் கிட்ட ஒன்று இருக்குது. ஏனென்றால் நீதி நியாயம் தர்மத்தை வந்து பின்பற்றக்கூடியவர் தான் சனி. காலம் தவறாமை, நியாய தர்மம், உண்மை சத்தியம், இதுக்கெலாம் சனி அதிபதியாக இருக்கார். அப்போ நீங்கள் எப்போவுமே வந்து அதனால தான் உண்மை, நேர்மை, பக்தி, ஒரு தொண்டு, சேவை, தானம், தர்மம் இதெல்லாம் பண்ணுறதுன்றது அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டியது. இப்போ யாருக்கெல்லாம் ஏழரை சனி இருக்கோ, யாருக்கெல்லாம் அஷ்டம சனி, கண்டக சனி அல்லது மாரக சனின்னு சொல்வோம், ஏழரை சனியுடைய விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, இப்படி இருந்தால் தான தர்மங்களை அதிகரிக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு இந்த முறை 2025 மார்ச் 29 மீனத்தில் சனி வந்துடுவார், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறார். அவர் 2027 ஜூன் வரைக்கும் அதே மீனத்தை தான் இருக்கார், நடுவில் வக்ரகதி அடைவார். இந்த மாதிரி காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் ஏழரை சனி இன்ஃப்ளூன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, மீனத்துக்கு ஜென்ம சனி, கும்பத்துக்கு பாத சனி கடைசியாக இருக்கிற ஒரு பார்ட்டு, மேஷத்துக்கு துவக்கம் ஏழரை சனி துவக்கம் தான் விரையச்சனி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனி, கன்னிக்கு கண்டக சனி, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்த சனி. ஸோ இந்த 6 ராசிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டனுடைய கண்ட்ரோல் எடுக்கும். இது ஒரு புரிதலுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலும் தொடர்ந்து நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் பாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய ஒரே வெப்சைட் www.lifehoroscope.in, அதில் உள்ள சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.